சுவையும் ஆரோக்கியமும் இணைந்து வழங்குபவர்கள் ஆரோக்கியமும். வணக்கம் நேர்களே, சுவையும் ஆரோக்கியமும் உங்களை எல்லாரையும் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு நம்ம இன்னொரு ஒரு எக் டிஷ் பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆம்லெட் பேஸ் மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ இதை வந்து தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அண்ட் அகெயின் இதை வந்து நம்மளுக்கு வந்து ஷெஃப் வினோத் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிப்பார். ஸோ அதனால் ஷெஃபையும் நம்ம ஷோவில் வெல்கம் பண்ணலாம். ஸோ ஷெஃப் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நம்ம பண்ணி காமிக்கிறோம் இல்லையா. ஸோ இது வரைக்கும் வந்து நிறைய நம்ம டீப் ஃப்ரை எல்லாம் காமிச்சிருக்கோம். இது வந்து ஒரு ஆம்லெட் மாதிரி தான் அது அண்ட் இல்லையா. ஸோ ஆம்லெட்டே ஓகே ஓகே ஓகே, அதான் பாஸ்தாவும் இருக்குது, அதான் பண்டர் பண்ணிட்டு இருந்தேன் நான். இப்போ வந்து ஆக்சுவலாக இதோட பேர் என்ன வச்சுருக்கீங்க அதுக்கு? இதோட பேர் வந்து ஃப்ரெஞ்ச் பாஸ்தா ஃபிட்டாட்டா. ஓகே. ஸோ இப்போ வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு நோட் பண்ணிடலாம். பாஸ்தா, கார்லிக், சால்ட், டொமேட்டோ, ஆனியன், சிவப்பு கொடமிளகா, பச்சை மிளகா, எண்ணெய், மிளகுத்தூள், ஃப்ரெஷ் எக். ஸோ இப்போ இந்த ஃப்ரெஷ் எக் வந்து இந்த மாதிரி மூணு எடுத்துக்கிறோம் இல்லையா. சரி செஃப், இன்னொரு டிப் ஒன்று என்னென்னாக்கா, இந்த நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இந்த ஷார்ப்பர் சைடை பேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணால் இங்கே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து அண்ட் ஆல்சோ கூல் ட்ரை, அண்ட் இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது இல்லையா. நம்ம ரூம் டெம்பரேச்சர் தான் முக்காசி ஃபேமிலிஸில் வந்து எக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சு தான் அதை யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கள். ஓகே. சோ இதை வச்சு மூணு ஆம்லெட் மூணு ஃபிட்டாட்டா பண்ணிரலாம். ரெண்டு பண்ணலாம். ரெண்டு. ஓகே. ரெண்டு காரமும். ஓகே ஃபைன். இந்த பேன் மட்டும் ஓகே. ஓகே ஓகே ஓகே. அப்ப இப்போ இந்த பாஸ்தாவை சாப் பண்ணிக்கணும் இல்லையா நம்ம. அது தனியா நாஸ்தா போடுறோம். ஓகே ஓகே ஓகே. கார்லிக் மூணு வந்து எக் பீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன் எக் பீட் பண்றோம்னா கொஞ்சம் ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சி. ஸோ நிறைய ஏர் சேரும்போது அது அப்படியே இருக்கும். அண்ட் ஆல்சோ இதோட ஏரும் சீக்கிரமாக எஸ்கேப் ஆகிற தன்மையும் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அது ஜாக்கிரதையாக தான் அதை இது பண்ணணும். ஓகே. கிரீன் சில்லி எல்லாத்தையும். ஓகே. டூ டீஸ்பூன் கொடமிளகா. ஒன் டீஸ்பூன் இப்பயே நல்லா கலர் வந்துடுது. டொமேட்டோ, க்ரீன் சில்லி தேவையான அளவு இல்லையா. பொறுமா. அப்புறம் வந்து கார்லிக் ஹாஃப் டீஸ்பூன். பெப்பர் பவுடர் இப்பயா கார்னிஷிங்க்கா. ஓகே ஓகே ஓகே. சால்ட் சால்ட். ஸோ இப்போ எக்கு வந்து ஒரு டிஷ் வச்சு இதுக்கும் சேவரி டிஷ்ஷுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சுகர் டிஷ்ஷுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, கேக் எல்லாத்துக்கும். ஓகே. எந்த ஒரு லிமிட் வரைக்கும் இதை பீட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி இதாக இருக்கா இல்லை ஜென்ரலாக ஆம்லெட் பண்ணுற மாதிரி? ஓகே. நல்லா பீட் பண்ணிக்கணும். இதுல வந்து பாஸ்தா வந்து ஓகே நான் பொடிய நறுக்கிக்கணும். இதுல வந்து பாஸ்தா வந்து ஓகே. பாஸ்தால நிறைய வெரைட்டி இருக்கு. நம்ம எது வேணாலும் அதல யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா அந்த மாதிரி பொடி பொடியா சாப் பண்ணிட்டு இந்த நம்ம mix பண்ணி இருக்கிறத விட மீன் சேர்த்து. ஓகே. ஸோ
ஸோ இப்போ வந்து நம்ம ஐ திங்க் எனி பாஸ்டா கூட நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லையா. இது வந்து ஆக்சுவலி ஃப்ளூட்டட் வெரைட்டி, அப்புறம் ஷெல் பாஸ்டா, காங்கிக்லி எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஐ திங்க் இந்த மாதிரி நம்ம மதர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து ஈவன் நூடுல்ஸை கூட இதோட ஆட் பண்ணிடுவாங்க. சில சமயம் என்னாகும், மசாலா டேஸ்ட் மேக்கர் காலி ஆயிடுச்சுனாக்க நூடுல்ஸ் மட்டும் பாக்கி இருக்கும். ஸோ அதையும் போட்டு பண்ணிடலாம். அப்படி நல்லா தவா சூடாயிருக்கணும் இல்லையா. ஸோ இப்போ ஃபிட்டாட்டாங்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ரெஞ்ச். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து இந்த கேக்கில் வந்து இந்த யோக்கை மட்டும், யோக் அண்ட் சுகர் மட்டும் பீட் பண்ணும்போது இந்த ரிபன் ஸ்டேஜ்னு வருது இல்லையா, அது வந்து இப்போ பெரும்பாலான ஹவுசஸில் வந்து ஒரு ஹேண்ட் மிக்சர் தான் இருக்கும், இல்லைனா மேக்ஸிமம் ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரானிக் மிக்சர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஹவு லாங், எவ்வளோ நேரம் பீட் பண்ணாக்க அந்த மாதிரி இந்த ரிபன் ஸ்டேஜ் வரும். ஸ்பூனில் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும், விஸ்கில் பண்ணுறதா இருந்தால் 15 minutes. நல்லா பொறுமையாக பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஆனால் அந்த ரிபன் ஸ்டேஜ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா சில கேக் பதத்துக்கு, அதனாலே கேக் சரியாக வராமல் கூட போகும். ரொம்ப வானவில் மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. இது ஆக்சுவலாக இப்போ நேர்கள் வந்து பார்க்குறவங்க வந்து இப்போ லஞ்ச் டைத்தில் இது வருது இல்லையா, நம்ம ஷோ 1:30 வருது. அண்ட் இப்போ ஆக்சுவலாக இதை வந்து டின்னர் கூட இப்படி ஒன்று பண்ணினோன்னா, ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது ப்ரோட்டீனுக்கு எக்கோ நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், எக் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன், பாஸ்தா வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே என்ன ஆக்சுவலாக நம்ம அப்படி பார்த்தோம்னாக்கா இதே டின்னர் தான் அது. இதுக்குன்னு ஒரு சப்பாத்தி வைக்கணும் இல்லை ஒரு குருமா வைக்கணும் டின்னர் தேவையே இல்லை. இதை அப்படியே இதை ஒன்று வச்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு டின்னர் ஒரு ஒரு இது இல்லை ரெண்டு இது சாப்பிட்டாலே போதுமே, மோர் தென் எனஃப். ஓகே ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போகும்போது இந்த மாதிரி செய்யும்போது பக்கத்துலேயே இருந்து நாங்கள் மேட் டு ஆர்டர் மாதிரி செய்வோம். ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் ஹோட்டல்ஸ்லேயும் நல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேயும் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம சி நிறைய நியூட்ரிஷன் காலம்ஸ் நம்ம எழுதும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, உங்களுக்கு என்ன தேவை, சி ஒருத்தர் டயபெட்டிக்காக இருக்கலாம், ஒருத்தருக்கு ஹை கேலரி கொலஸ்ட்ரலாக இருக்கலாம். ஸோ பட் ஆனால் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தேவை, லோ கேலரியாக வேணும்னு நம்ம கேட்கலாம் இல்லையா ரெஸ்டாரண்ட்ஸில். அவங்க இப்போ சீனம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி சில ஸ்பெஷல் இப்போ தோசை செய்கிறாங்க ஆன் ஸ்பாட் அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு வீ கேன் ரிக்வெஸ்ட் இல்லையா. அண்ட் இப்போ இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே கம்ப்ளைண்ட் தானே இதில் இல்லையா. ஸோ அதனால் நேரிலே நீங்கள் இது மாதிரி ஒரு வேல்யூபிள் ஒரு கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு எப்படி பர்டிகுலர் டைப்பாக வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா சில இப்போ வெளியில் சாப்பிட்றதுங்கிறது தான் நிறைய பேருக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் ரிஸ்கியாகிருது அது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை தான் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்காங்க. ஓகே நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து ஃப்ரெஞ்ச் பாஸ்தா ஃபிட்டாட்டா. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாஸ்தாவை நம்ம பொடியாக வெட்டிக்கணும்.
அண்ட் எக் மூணையும் உடச்சி விட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். ரெகுலர் ஆம்லெட் மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்புறம் பாக்கி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றுனா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பாஸ்தாவை பொடியாக நறுக்கின பாஸ்தாவை இதோடு சேர்த்து அப்படியே ஆம்லெட் மாதிரி அதை சாஸ் பேனில் ஊற்றி அப்படியே ஃபினிஷிங் ஸ்டேஜில் எடுத்துடணும். அண்ட் டெக்கரேஷன் வந்து ஷெஃப் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி சைடில் வச்சு, அதே மாதிரி வந்து ரெட் கேப்சிகம், அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்து வச்சு டெக்கரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணோன்னா ரொம்ப, அதாவது ரொம்ப ஆசாசியாக சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லோரும். ஸோ அதனால் வந்து இது கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அண்ட் இது வந்து நம்ம பாஸ்தா இதில் போட்டனால வந்து இன்னொன்று, ஆக்சுவலாக இது வந்து ஒன் மீல் டிஷ் மாதிரி, நான் நிறைய சொல்கிற மாதிரி இது ஒரு ஒன் மீல் டிஷ் மாதிரி. இது இதில் கார்போஹைட்ரேட் பாஸ்தா இருக்குது. அண்டு பாக்கி எக்குக்கு நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம், நியூட்ரியன்ட் NPV மாதிரி நியூட்ரியன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது இதில். ஸோ அதனால் வந்து இதுவே ஒரு கம்ப்ளீட் ஃபுட். ஸோ நீங்கள் டின்னருக்கு பண்ணாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணாலும் சரி, ஸோ அதனால் வந்து கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இந்த மாதிரி இன்னும் டேஸ்டி நியூட்ரிஷன் டிஷ்ஷஸ் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.